வணக்கம். துளிர் யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம், நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருந்தீங்கள், அதன்படி நான் போன வீடியோஸில் உங்களுக்கு தந்திருந்தேன் எப்படி அந்த கூகுள் ஆன்லைன் அந்த ஃபோமை தயாரிக்கிறது, அதாவது கூகுள் ஒர்க் ஷீட் எப்படி நாங்கள் தயாரிக்கிறது என்பதற்குள்ள உங்களுக்கு முழுமையான காணொளி தமிழ் மொழியில் தந்திருந்தேன். அதை முதலாவது கமெண்ட்டில் நான் போட்டுக்கொள்கிறேன், பார்க்காதாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நாங்கள் டைப் பண்ணும் பொழுது கீபோர்டில் நாங்கள் வளமையாக தமிழ் ஃபோண்டுக்கு மாற்றி நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ள முடியாது. அதாவது அந்த கூகுள் எக்ஸாம் பேப்பரில் ஆன்லைன் பேப்பரில் நாங்கள் தமிழ் மொழியில் நேரடியாக பூர்த்தி கொள்ள முடியாது. அதே மாதிரி எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸாம் டைப் பண்ணினபடி இருந்தால், அதாவது வேர்ட் ஃபைலில் டைப் பண்ணியிருந்தால், அதை நாங்கள் கொப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணவும் முடியாது, அந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணாது. அப்போ அந்த டைமில் நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த கீபோர்டில் தமிழ் அடிக்கிறதுன்றது சரியான கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அவர்களுக்கு இலகுவான முறையில் வாயால் நீங்கள் கேள்வியை வாசிக்க வாசிக்க அது தமிழ் மொழியிலே அப்படியே வினாக்களாக மாற்றப்பட்டு அதில் டைப் ஆகி கொண்டு போகும். அது எப்படி நாங்கள் செய்கிறது என்பதற்குள்ள தான் இந்த வீடியோஸ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது நிச்சயமாக அனைவருக்கும் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் முழுமையான பயனை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானிச்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஏனியவர்களும் பயன்பெற வேணும்னு சொல்லி சொன்னால் சியா பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இவ்வாறான தொடர்ச்சியான வீடியோஸை பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னால் துளிர் யூடியூப் சேனல்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணொலியில் நுழைந்து கொள்ளுங்கள். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் கட்டாயம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம்தான். நிறைய பேருக்கு இந்த கீபோர்டில் வந்து பரிச்சயம் இருக்காது, அதாவது தமிழ் ஃபோன் டைப் பண்ணுறதுன்றது சில கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் எழுத்துக்கள் வந்து ஈஸியாக டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் இந்த கூகுள் ஆன்லைன் எக்ஸாம் பேப்பரை தயாரிக்கல, அதில் நேரடியாக நாங்கள் தமிழ் ஃபோனில் டைப் பண்ணுறதுன்றது சரியான கஷ்டமான விஷயம். அப்போ அது எங்களால் சில பேர் முடியாமல் இருக்கும். சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த வேர்டில் இருக்கக்கூடிய நாங்கள் வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வேர்டில் நாங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எழுத்துக்களை இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கும் சரி வராது. அங்கே இருக்கிற ஃபோண்டும் இங்கே நாங்கள் பயன்படுத்த போகிற ஃபோண்டும் சப்போர்ட் பண்ணாது. அப்போ அதுக்கும் ஒரு பொருத்தமற்ற செயலாக இருக்கும். அப்போ கன ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்த நீங்கள் எப்படி நாங்கள் ஈஸியாக தமிழில் டைப் பண்ணிக்கொள்றது, எக்ஸாம் பேப்பரை செட் பண்ணிக்கல எப்படி தமிழில் டைப் பண்ணிக்கொள்றது, இந்த கீபோர்டை பயன்படுத்தாமல் எப்படி ஈஸியாக நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி கேட்டிருந்த நீங்கள், அதுக்கான ஒரு வழியைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். அப்போ அதில் நாங்கள் முதலாவது இந்த கூகுள் ஆன்லைன் எக்ஸாம் பேப்பரை தயாரிக்கிற முறை தொடர்பாக ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸ் தந்துட்டேன். அது சம்பந்தமான அந்த லிங்கை நான் முதலாவது கமெண்ட்ல போட்டு வர்றேன், பார்க்காதாக்க பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நான் சொல்ல போகிற விஷயம், தனியாக இந்த கீபோர்ட் இல்லாமல் நாங்கள் கதை கேட்கலையே, ஒரு கேள்வியை வாசி கேட்கலையே, அது எப்படி அந்த கேள்விகளாக மாற்றப்பட்டு எழுத்துக்களாக மாற்றப்படுதுன்றதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ முதலாவது நான் கூகுள் ஃபோமை நான் கூகுளில் தேடுறேன். கூகுள் ஃபோம்னு சொல்லி கூகுள் ஃபோம் சொல்லி நான் கூகுள்ல செக் பண்ணிக்கொள்றேன். அடிப்படையிலேருந்தே போறேன். இதுல பாருங்க, முதலாவது இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபோம்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். இதுல பாத்துக்கொள்ளுங்க, பர்சனல் இருக்குது, அதுல கோ டு கூகுள் ஃபோம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இதுல நான் ஏற்கனவே தயாரிச்ச பேப்பர்ஸ் இதுல இருக்குது பாருங்க. அந்த நிகழ்நில பரீட்சை வினாத்தாட்கள் வந்து இதுல காட்சிப்படுத்தப்படுது. ஏற்கனவே என்னட்ட இருக்கக்கூடிய அந்த நான் இதுவரை செட் பண்ண அவ்வளோ பேப்பரும் காட்டப்படுது. அப்ப நான் கடந்த வீடியோஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக பயன்படுத்தின அந்த பேப்பரையும் நான் ஒருக்கா எடுத்துக்கொள்றேன். இதுல பாருங்க, கிரேட் 10 தாவரக்கலம் என்று நான் அடிச்சிருக்கிறேன். இதுல அண்டை விளங்கப்படுத்துறதுக்கான சும்மா டைப் பண்ணி விட்டேன் நான். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல கேள்வி ஒன்று நான் புதுசாக ஆட் பண்ண போறோம், எனக்கு தமிழ்ல ஆட் பண்ண வேணும். ஆனா நான் கீபோர்டில் நார்மலாக தமிழ்ல டைப் பண்ணினா அதுல தமிழ் வராது. ஆகவே அதனால என்ன செய்ய போறோம்டா, ஈஸியா இப்ப நான் கீபோர்டை பயன்படுத்தாம ஈஸியான முறையில நான் கதைக்கிற விஷயங்களை கேள்விகளாக மாத்தி கொள்ள போறேன். ஆகவே இதுல நியூ டேப் என்ற விஷயத்த நான் கிளிக் பண்ணிட்டேன். நியூ டேப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கிளிக் பண்ணி இதுல பிளஸ் என்ற அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்களா இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு வரும். இதுல போய் கூகுள் ஆன்லைன் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே நான் சர்ச் பண்ணி இருக்கிறதால அந்த சர்ச் பண்ணின விஷயங்கள் இதுல காட்டப்படுது. கூகுள் ஆன்லைன் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் இதுல அந்த எழுத்து கிடக்குது, சரியா பார்த்து அடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படியே இதை கொடுத்து நான் சர்ச் பண்ணிக்கொள்றேன். பாருங்க, ஸ்பீச் டு டெக்ஸ்ட் தமிழ் ஸ்பீச் டைப்பிங் ஒன்று கிடக்குது. இப்ப இந்த பகுதியை நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன்.
சரியா இது கிளிக் பண்ணிட்டேன் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய ஒரு துல்லியமான ஒரு ஹெட்போன் இருந்தா அல்லது ஏதாவது மேக் மாதிரி இருந்தா அதை கணனியோட இணைச்சு கொள்ளுங்க நீங்க துல்லியமான அதாவது சரியான முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஹெட்போனை நீங்கள் இணைப்பீங்களா இருந்தா மட்டும்தான் நீங்க கதைக்கிற விஷயங்களை கணனியால இலகுவாக இனங்கண்டு அதை வந்து மொழியாக மாற்றிக்கொள்ற தன்மை அந்த கணனியில இருக்கும் அதே மாதிரி நீங்க கதைக்கிற வேகத்தை ஸ்லோவாக்கி கொள்ளுங்க ஏன்னா கணனியால மிக குறைஞ்ச நேரத்தில் அதிக வேர்ட்ஸ்களை புரிஞ்சு கொள்றது என்பது சிலவேளை கஷ்டமான விஷயமா இருக்கும் நீங்க கொடுக்குற தகவல்களை பிழையா வழங்கிக் கொள்ளும் கணனி அப்ப அதனால நீங்கள் மெதுவாக இடைவெளி விட்டு சரியான உச்சரிப்பில கொடுத்து கொள்ளுங்க என்ன சொல்றேனா முதல்ல நீங்க கதைக்கிற அந்த உச்சரிப்புகள் வந்து தெளிவா இருக்க வேண்டும் அப்பதான் இந்த கணனியால இனம் காணும் நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்றது இனம் காணப்படும் அதே மாதிரி காலப்போக்கில போக 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 என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஆரம்பத்துல நீங்க கதைக்கிற விஷயங்கள் சிலது பிழையாத்தான் கணனி வழங்கி பிழையான அந்த தமிழை எங்களுக்கு தரும் ஆனா இதை நீங்க சரிப்படுத்த சரிப்படுத்த அது தண்டபாளிய தன்னியக்கமான முறையில அதை விளங்கி கொள்ளுமோ இவருடைய அந்த குரல் இந்த சந்தர்ப்பத்துல இவர் இந்த வேர்ட்ஸ் தான் இதுல சொல்றார் என்ற விஷயத்தை அது விளங்கி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போக 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 அது சரியாக விளங்கி கொண்டு நீங்கள் சும்மா நோமலா கதைக்கிற மாதிரி கதைக்கவே உங்களுக்குரிய அந்த நீங்க கதைச்ச அந்த மொழியை வசனமாக்கி உங்களுக்கு தரும் சரியா அப்ப இதுல மிக முக்கியமானது நீங்கள் உச்சரிக்கைகளை தெளிவா உச்சரியுங்கோ அதே மாதிரி சரியான இடைவெளி விட்டு மெதுவாக உச்சரித்துக் கொள்ளுங்கோ ஆரம்ப கட்டத்துல பிறகு போக போக நீங்க ஸ்பீடா கழிச்சு கொண்டு போகவே அது வந்து கணினி விளங்கி அதை உங்களுக்கு எழுத்துக்களா தரும் இப்ப பாருங்க இதுல ஒரு மெக் அடையாளம் ஒன்று இருக்குது இந்த மெக் அடையாளத்தை கிளிக் பண்ணி போட்டு நீங்க கதைக்க வலிக்கலாம் மற்றது சூழல்ல ஏனிய சவுண்ட் இல்லாத சந்தர்ப்பமா கருதி கொள்ளுங்க வீட்டுல நாய் குறைக்கிறதா அல்லது வீட்டுக்கார காய்ச்சி கொண்டிருக்கிறதா அப்படியான சத்தங்கள் இடையூறு இல்லாம ஒரு இடவுகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் அறைய லொக் பண்ணிட்டு வீட்டு வெளியில வெளியில இருக்கக்கூடிய சத்தங்கள் உள்ளுங்க நுழையாத மாதிரியும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இப்ப இந்த பகுதியை நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணின உடனே கதைக்க போறேன் நான் கதைக்க போற விஷயம் கண்கண்ட தெய்வம் அம்மா என்ற விஷயம் தான் கதைக்க போறேன் பாருங்க கண் கண்ட தெய்வம் அம்மா பண்ணிக்கொள்ளலாம் கீபோர்டில் கண்ட்ரோல் என்ற ஒரு பட்டன் இருக்கும் அதே மாதிரி சி என்ற ஆங்கில எழுத்தையும் சேர்த்து ஒரே அடியா அமர்த்தி கொள்ள வேணும் அமர்த்தி கொண்டாலே கொப்பி ஆகும் அல்லது இதை ரைட் கிளிக் கொடுத்து இதை செலக்ட் பண்ணி போட்டு கொப்பி என்றதை நான் கொடுக்குறேன் இப்ப இந்த கூகுள் ஃபார்ம்ஸுக்கு போயிட்டேன் இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் என்றதை நீங்க கொடுத்தாலும் ஓகே அப்படியே உங்களுக்கு வரும் அல்லது இது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமானதா இருந்தா கண்ட்ரோல் என்ற பட்டனோட இந்த வி என்ற பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும் கண்ட்ரோலோட வி என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணி நீங்கள் சொல்லி சொன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த டைப் பண்ணின வசனம் வந்து அப்படியே பேஸ்ட் ஆகும் அப்ப இது உங்களுக்கு துரிதமா இருக்கும் கடை கடந்து நீங்கள் கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு சரியா இதுக்குரிய விடையாக பழமொழி என்றது நான் கொடுக்க போறேன் அப்ப இதை நான் இப்ப இந்த இடத்த செலக்ட் பண்ணினாலே பரவாயில்ல இப்ப நான் பழமொழி என்றத கதைக்க போறேன் திருப்பி இந்த மைக்ல கிளிக் பண்றேன் பழமொழி பாருங்க இந்த இடத்துல திருப்பி கிளிக் பண்ணணும் கதைச்சு முடிஞ்ச உடனே இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க பழமொழி என்று வந்துட்டது இப்ப இதை நான் ரைட் கிளிக் கொடுத்து கோப்பி பண்றேன் அல்லது கண்ட்ரோலோட சி என்ற லெட்டர்ஸ் கொடுக்குறேன் இப்ப பாருங்க இங்கால சைட்ல நான் முதலாவது விடையாக கண்ட்ரோலோட விஐ கொடுக்குறேன் பழமொழி என்றது வந்துட்டு இனி இதுக்கு எப்படி புள்ளிகள் கொடுக்கறது என்ன என்ன மாதிரி விவரங்கள் கொடுக்கறதுன்றதெல்லாம் நான் ஏற்கனவே முதல் வீடியோஸ்ல உங்களுக்கு தந்துட்டேன் பார்க்காதாக்கள் அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க தமிழ் மொழியில தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கு தந்திருக்கிறேன் சரி இவ்வளவு தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் இப்ப சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் இப்ப வசனங்களுக்கு இடையில இடைவெளி இருக்க வேணும் ஏதாவது அடையாளங்களை நாங்கள் புகுத்தி கொள்ள வேணும் அல்லது ஏதாவது திருத்தங்களை மேற்கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னேன் இப்ப நான் இதுல தொடர்ச்சியான ஒரு வசனத்தை கதைக்கிறேன் ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்ற ஒரு விஷயத்தை கதைக்கிறேன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஓகே இந்த விடயத்துல நான் குற்றுக்களோ ஏதோ ஒன்று இட வேணும் கடைசியில குற்ற அடையாளம் போட வேணும் அப்ப இது எனக்கு இதுல பொருத்தம் இல்லாம இருந்தா இந்த இடத்துல பாருங்க ஓபன் இன் எடிட்டர் என்று இருக்குது அல்லது நீங்கள் நேரடியாக இமெயிலுக்கும் அனுப்பலாம் நீங்கள் இதுல இருக்கக்கூடிய தகவலை இமெயிலுக்கு அனுப்பலாம் அல்லது நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம் நம்ம இடத்துல ஷேர் பண்ணி ஷேர்ன்றதை கொடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி கொள்ளலாம் இப்ப நீங்க ஒரு கவிதை ஒன்று டைப் பண்ண போறீங்க இந்த முறையில டைப் பண்ணி போட்டு உங்களோட லேப்ல நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இந்த தகவலை நேரடியாகவே நாங்கள் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி கொள்ளலாம் சரி நாங்கள் இனி அடுத்த விஷயத்துக்கு வரோம் இதை எடிட் பண்ண போறோம் ஓபன் இன் எடிட்டர் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் சொல்லி சொன்னா
கொஞ்சம் இணைய வசதி ஸ்லோவா இருக்கிறபடியா இப்படி நிறைய நேரம் உங்களுக்கு எடுக்கும். ஆனா நீங்கள் சரியான ஒரு இணைய வசதி உள்ள இடத்துல அல்லது சரியான அந்த இணைப்பை நீங்க பெற்றுக் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குயிக்கா அவங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாருங்க நாங்கள் எழுதின அந்த வசனம் அப்படி இருக்கு, ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்று இருக்குது. இப்ப இதுல நான் பயன்படுத்த வேண்டிய அடையாளங்களை நான் போட்டுக்கொள்ளலாம் அல்லது இந்த எழுத்துக்களை தடிப்பாக்கலாம். இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி இந்த எழுத்துக்களை தடிப்பாக்கலாம், அடியில கோடு போட்டுக்கொள்ளலாம். பாருங்க அடி கோடு விட்டுட்டேன். அதே மாதிரி வசனங்களை ஒழுங்கமைச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த எழுத்துக்களினுடைய நிறத்தை மாத்தலாம். பாருங்க இதுல நான் சிவப்புன்றத தெரிவு செய்யறேன். எழுத்தை செலக்ட் பண்ணிட்டு இதுல சிவப்புன்றத நான் செலக்ட் பண்றேன். சரியா, இப்ப பாருங்க சிவப்புன்றவங்களுக்கு வந்துட்டது. அதை விட எதுவும் அடையாளங்களையோ அல்லது சின்ன சின்ன அந்த எமோஜிகளையோ நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுல நான் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு போட்டோஸ் ஒன்று செலக்ட் பண்ணி வருவேன். இப்படி கூட தேவைக்கேற்ற மாதிரி இதை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இதுல மேல இருக்கிற விஷயங்களை நீங்க செய்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுல சில அடையாளங்களை நான் பயன்படுத்துறதுக்கும் இதை முயற்சி செய்யலாம். இலக்கங்கள் இருந்ததாக இருந்தால் இலக்கத்தையும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரியா, இப்ப இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு எடிட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த வசதி இருக்குது. இதை நான் கோப்பி பண்றேன். கோப்பி பண்ணி இனி நான் இந்த எக்ஸாம்ல நான் போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல விய கொடுத்து விடுறேன்னு சொல்லி சொன்னா இதுக்குரிய அடையாளங்கள் வரும். சரியா, அப்ப அதை எடிட் பண்றதுக்காக நாங்கள் அந்த வசதி செய்து கொள்ளலாம் அல்லது காமா போட வேணும், இடவழிகள் விட்டு கொள்ள வேணும். சரியாக இடவழி விடப்பட இல்லைன்னா நாங்கள் அந்த எடிட்ல போய் நாங்கள் அதுக்குரிய இடவழிகளை விட்டு சரியான இடவழிகளை விட்டு நாங்கள் பொருத்தமானதா பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சில பேருக்கு ஓகே இதுல தமிழ்ல கதைக்கிறது சில பல வித்தியாசமா இருக்கு, சில வேலை எங்களுடைய உச்சரிப்புகள் வந்து பிழையா இருக்குது, எங்களுக்கு இது கொஞ்சம் கடினமா இருக்குது, கணினி தொடர்ச்சியா நாங்கள் கதைக்கிற விஷயங்களை தமிழ்ல மாற்றுறதுக்கு கஷ்டப்படுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு இன்னொரு முறை இருக்குது. உங்களுக்கு நீங்கள் போன்ல தமிழ்ல டைப் பண்ணுவீங்க, இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி தமிங்கிலீஷ் சொல்லுவோம் நாங்கள். அம்மான்னு சொல்லி சொன்னா ஏஎம்எம்ஏ என்று டைப் பண்ணி கொள்ளுவீங்க. அப்ப அது எப்படி செய்யறதுன்னு தான் இப்ப நான் சொல்ல இருக்கிறேன். இதுக்கு கீபோர்ட் கட்டாயம் தேவை. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் கூகுள் ஆன்லைன் டேமிள், சாரி ஆன்லைன் கூகுள் டேமிள் டைப்பிங்ன்றதை கொடுங்க. இது ஏற்கனவே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன்றபடியா இதுல அந்த விவரத்தை காட்டுது. உங்களோட கணலில் நீங்கள் ஏற்கனவே தேடாட்டி நீங்கள் ஃபுல்லா டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைன் கூகுள் டேமிள் டைப்பிங் என்று கொடுங்க. ஓகே, இப்ப நான் கொடுத்து செக் பண்றேன். இதுல பாருங்க ஆன்லைனில் கூகுள் உள்ளீடு என்று தமிழ்லயே இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி கொள்றேன். பாருங்க இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு வாரதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நீங்கள் ஓகே இதுல தமிழ்ல தான் நாங்கள் மாத்த போறோம், தமிழ்ல தான் தகவலை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் வாசிக்க போறேன். வாசிக்கிறதுல மன்னிக்கவும் இந்த எழுத்துக்களை டைப் பண்ண போறேன். நான் தமிழ்லயே அடிக்கடி டைப் பண்ணி கொள்றேன். இப்ப அம்மான்னு சொல்லி சொன்னா ஏஎம்எம்ஏ டைப் பண்ணி பாருங்க அம்மான் எழுத்து வந்துட்டது. இந்த முதலாவது எழுத்து நம்பர்ல காட்டக்கூடிய அந்த எழுத்து உங்களுக்கு பொருத்தமானதா இருந்தா நீங்கள் என்டர் பிரஸ் பண்ணி விட்டீங்களா, ஓகே என்டர் கொடுத்து விட்டீங்களா அம்மாண்டு வரும். அது மாதிரி நான் என்று டைப் பண்றேன், NAAN நான். சரியா, உங்களுக்கு இப்ப நாம் என்று வர வேண்டும்னா நாலாவது கிளிக் பண்ணுங்க, மவுஸ் பாயிண்டால கொண்டு போய் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு முதலாவது எழுத்தே போதுமான இருந்தா நீங்க கிளிக் பண்ண தேவையில்லை, நீங்க என்டர் கொடுத்து விட்டாலே காணும். அம்மா நான் போகிறேன். சரியா, அதுல போகிறேன் போறேன் போகின்றேன் அப்படி எல்லாம் வருகிறது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க கிளிக் பண்ணி கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு ஓகே முதலாவது வசனமே சரியாக இருந்தா என்ற கொடுத்து வரேன், அம்மா நான் போகிறேன். அப்ப இதையும் ஆரம்ப காலத்துல என்ன செய்யும் கொண்டா மிக மெதுவாக கொடுத்து பாருங்க. பிறகு நீங்கள் எழுத்துக்களை திருத்தி 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 நீங்கள் டைப் பண்ணி கொண்டிருக்கீங்களா, அது கூகுள் தன்னியக்கமான முறையிலேயே அதை உள்வாங்கி நீங்கள் டைப் பண்ற எழுத்துக்கள் என்ன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு டைப் பண்றீங்களோ அது என்ன சொல்லு சொல்ல வாரீங்கன்றத அது தானாகவே விளங்கி காலப்போக்கில மிக துரிதமாக நீங்கள் டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க டைப் பண்ற அந்த எழுத்துக்களை வச்சுக்கொண்டே கூகுள் தன்னியக்கமான முறையில கண்டுபிடிக்கும். நீங்க பிள்ளைய திருத்த 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 அது தண்டபாடிலேயே அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்க கடகடன்னு டைப் பண்ணி கொண்டு போகவே உங்களுக்கு அதுக்குரிய சரியான தமிழை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். இதை நாங்கள் வழங்க போலவே கண்ட்ரோலோட கோப்பிய கண்ட்ரோலோட சி கொடுத்து அதாவது கோப்பி பண்ணியாச்சு. இனி நாங்கள் இந்த எக்ஸாம் பேப்பர்ல நாங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இல்லை விஐ கொண்டே கொடுத்து விட்டேன் சரி, கண்ட்ரோலோட விஐ ப்ரெஸ் பண்ணினா சரி, அல்லது ரைட் கிளிக் கொடுத்து நான் பேஸ்ட்டை கொடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாகவும் நீங்க தமிழ்ல இதுல நேரடியாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வேர்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாங்கள் இதுல பயன்படுத்தவே இயலாது. வேர்ட்ல தமிழ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் இதுல பயன்படுத்தவே முடியாது. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று போட்டு காட்டுறேன். பாருங்க இதுல ஏற்கனவே வேர்ட்ல இருக்கக்கூடியத நான் உங்களுக்கு
பாருங்கோ அந்த வேர்ட்ல வேர்ட் ஃபைல் வந்து ஓபன் பண்றேன் பாருங்கோ இதுல வேர்ட் ஃபைல ஓபன் பண்ணிட்டேன் வேர்ட் ஃபைல இதுல காட்சி படுத்திட்டேன் இதுல முதலாவது நீராவி தொடர்பான கூட்டுகளை கேரதுக ரெண்டாவது நான் இப்ப கோப்பி பண்ணிட்டேன் கண்ட்ரோலோட சி ஏ கொடுத்துட்டேன் இது கோப்பி ஆயிட்டது ஓகே இத க்ளோஸ் பண்ணி கொள்றேன் சரியா இத க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல அந்த விடையை நான் கொடுக்க போறேன் அல்லது கேள்வியை மாத்துறேன் இந்த இடத்துல கண்ட்ரோலோட நான் பி-ஐ கொடுப்பேனாண்ட பி-ஐ கொடுப்பனாக இருந்தால் அது இப்படி தான் வரும் ஆங்கில எழுத்தா தான் வரும் அப்ப இத நாங்க இதல பயன்படுத்தி கொள்ளவே இல்ல வேர்ட் ஃபைல நாங்க அப்படி நேரடியாக கோப்பி பண்ண முடியாது ஆகவே நீங்க இந்த முறையில பயன்படுத்தினீங்கனா உங்களுக்கு இலகுவாக தமிழ் மொழியில டைப் பண்ண கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு கட்டாயம் பயன்படுத்த கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது இதல திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது இதல ஏதாவது மேலதிகமான விஷயங்கள் உங்களுக்கு தேவைண்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இது சம்பந்தமான ஏனிய விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஏனியவர்களும் பயன்பெற வேண்டும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் சியா பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி தொழில் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்